அரச பள்ளி மாணவர்களிடம் பேச்சாளர் மகாவிஷ்ணு பிற்போக்குத்தனமான கருத்துக்களை பேசிய விவகாரத்தில் பள்ளி கல்வித்துறை செயலாளரிடம் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது சென்னை அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை அரசு பள்ளிகளில் நடந்த நிகழ்வில் மாணவர்களிடம் பிற்போக்கு கருத்துக்களை பேசியிருந்தார் மகாவிஷ்ணு இந்த விவகாரத்தில் பள்ளி கல்வி இயக்குநர் கண்ணப்பன் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்வார் என அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருந்தார் மாற்றுத்திறனாளி ஆசிரியர் அவமதிக்கப்பட்ட போது அங்கிருந்த ஆசிரியர்களிடம் அன்றைய சம்பவங்கள் குறித்தும் பள்ளியின் மேலாண்மை குழு நிர்வாகிகளிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் பள்ளிக்கல்வி இயக்குநர் கண்ணப்பன் தமிழக அரசிடம் அறிக்கை சமர்ப்பித்தார் தலைமைச் செயலகத்தில் பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் மதுமிதாவிடம் அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது இந்த அறிக்கை ஒரு சில நாட்களில் அமைச்சர் அன்பில் மகேஷ் மற்றும் தலைமைச் செயலாளரிடம் சமர்ப்பிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் இணைந்து